நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய பாதரட்சைகளை தொட்டு நிறைய அனுபவங்களை, பல பக்தர்கள் பல அன்பர்கள் பெற்ற அனுபவங்களை எல்லாம் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்தோம். மகா பெரியவருக்கு வந்து எல்லா மட்டங்களிலும் பக்தர்களும் ரசிகர்களும் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ஜாதி மதம் கடந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் நூற்றுக்கணக்கில் இருந்தார்கள். அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவர் திரைப்பட நடிகர் திரு எஸ் வி சுப்பையா அவர்கள். திரு சுப்பையா அவர்கள் அந்த நாளிலே மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக தமிழ் திரையுலகிலே வலம் வந்தவர். மிகச்சிறந்த நடிகராக மட்டுமல்ல, திரைப்பட தயாரிப்பாளராகவும் அவர் திகழ்ந்தார். அவருடைய தயாரிப்பிலே வந்த காவல் தெய்வம் என்கின்ற திரைப்படம் அனைவருடைய கவனத்தையும் கவர்ந்ததாக இருந்தது. அதற்கு கதை வந்து திரு ஜெயகாந்தன். அந்த திரைப்படத்திலே சாமுண்டி என்கின்ற ஒரு மரம் ஏறுகின்ற மரம் ஏரியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார்கள். இப்படி திரை தொடர்போடு தயாரிப்பாளராக நடிகராக விளங்கின திரு சுப்பையா அவர்களுக்கு மகா பெரியவர் என்று சொன்னால் ரொம்ப ஈடுபாடு. சுப்பையா அவர்கள் ஒரு பக்கம் நடிகராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு நல்ல விவசாயி. விவசாய நிலங்களை வாங்கி போட்டு நெல் பயிரிட்டு உழவு செய்து அறுவடை செய்வதிலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு. ஷூட்டிங் இல்லாத தருணங்களிலே வயக்காட்டிற்கு போய்விடுவார். அவரே மாடு பூட்டி உழுது பயிர் வளர்ப்பு தொடர்பாக எல்லா பணிகளையும் அவரே செய்வார். சென்னையில இருந்து பெரியபாளையம் செல்லுகின்ற பாதையிலே ரெட் ஹில்ஸ் அருகிலே காரனோடை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த காரனோடை அருகிலேதான் திரு சுப்பையா அவர்களுக்கு நிறைய நிலபுலன்கள் இருந்ததாக கேள்வி. ஒரு முறை திரைப்படம் தயாரிப்பு தொடர்பாக நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதார அழுத்தம் ஏற்பட்டு விட்டது திரு சுப்பையா அவர்களுக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதித்தது அது கையை விட்டு போய்விட்டது. இருந்தாலும் அவர் வந்து பொருள் என்பது வரும் செல்லும், இதையெல்லாம் தெரிஞ்சு இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நாம் வந்து காரியமாற்றுகிறோம். இருந்தாலும் பெரிய அளவில் பொருளை இழந்து விட்ட காரணத்தினாலே ரொம்ப சோர்வோடு இருந்தவருக்கு பெரியவரை தரிசனம் செய்தால் ஒரு மன வலிமை ஏற்படும், இதிலிருந்து மீண்டு விடலாம் என்று தோன்றியது. அதனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இங்கே தான் அவருடைய பக்தி சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரனோடையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு ஒரு இரவு யாரிடமும் சொல்லாமல் நடந்தே புறப்பட்டு விட்டார். அவருக்கு காரெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லை என்று மெய் வருத்தத்தோடு ஒரு துண்டை எடுத்து முட்டாக்கு போட்டுக்கொண்டு விறு 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 என்று காஞ்சிபுரத்திற்கு நடந்தே மறுநாள் இரவு முழுக்க நடந்து மறுநாள் வந்து ஒரு மாதிரியா பெரியவர் முன்னாலே போய் நிற்கிறார். பெரியவர் வந்து பார்த்த மாத்திரத்திலே கேட்டார், ரொம்ப சிரமப்பட்டு நடந்தே வந்திருக்கேள் போல இருக்கு என்று. அதற்கு பிறகு அவரை சாப்பிட்டு விட்டு வர சொல்லி அவரோடு பேசும் பொழுது அவருடைய மன வருத்தத்திற்கான காரணங்களை தெரிந்து கொண்டு எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆசீர்வாதம் செய்து அவரை அனுப்பும் பொழுது அவர் சொன்னார், சாமி நீங்க வந்து ஏன் ஊர் பக்கம் வரும்பொழுது என்னுடைய விவசாய நிலத்துக்கு அங்கேயே நீங்க உங்க காலடி படணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களோட தரிசனம் உங்க பால் இருக்கிற பக்தி தான் என்னை இப்போதைக்கு நிமிர்ந்து உட்கார வைத்திருக்கிறது. நான் எல்லா விஷயத்திலிருந்து மீண்டு விடுவேன் என்று எனக்கு அது நம்பிக்கையை தருவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நிச்சயமாக அதுதான்,
ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சகஜம். அதற்காக நாம் மனம் சோர்ந்து தளர்ந்து விடக்கூடாது. அதை அப்படியே ஒப்புக்கொள்ளணும். நடந்தது நடந்து விட்டது, இனி நடக்க போவதை நல்ல விதமாக நாம் சிந்திப்போம், நன்றாக இருப்பா என்று பெரியவர்கள் ஆசீர்வதித்தார். அது மட்டும் சொன்னது மட்டுமல்ல, சொன்னது போலவே அவர் வந்து சென்னையில இருந்து பெரியபாளையம் செல்லும் யாத்திரை செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் திரு சுப்பையா அவர்களுடைய விவசாய நிலம் இருப்பது தெரிந்து அங்கே சென்று அங்கே தங்கிவிட்டார். தங்கி அந்த கிணற்றில் பம்பு செட்டு மோட்டார் இறைக்கிறது, அந்த தண்ணீரிலே குளித்து அங்கேயே பூஜைகள் எல்லாம் செய்து அவருக்கு எவ்வளவு சந்தோஷத்தை எவ்வளவு உற்சாகத்தை தர முடியுமோ அவ்வளவு உற்சாகத்தை தந்தார். பாகுபாடு இல்லாமல் பழகி சரியான முறையில் ஆறுதல் சொல்லி ஒரு மிகச்சிறந்த குருவுக்குண்டான கடமையை அவர் திரு சுப்பையா போல பலருக்கு நிகழ்த்தியிருக்கிறார். பலரும் தங்களுடைய வாழ்க்கையில் பெரியவர் எங்களுக்கு எவ்வளவு பக்கத்துணையாக இருந்து எங்களுக்கு பக்க பலமாக இருந்து எங்களுடைய அறிவுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தெரியுமா என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு திரு சுப்பையா அவர்கள் பெரிதாக திரைப்பட தயாரிப்பு என்கின்ற அந்த சூதாட்டத்தில் ஈடுபடுவதில்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு சிறப்பு. கிட்டத்தட்ட படத்தயாரிப்பு என்பது இன்றைக்கு ஒரு சூதாட்டம் போல் ஆகிவிட்ட ஒரு நிலை. கேளிக்கையான விஷயங்களிலே பெரியவர் ரொம்ப எப்பொழுதுமே ஈடுபாடு காட்டியதில்லை. ஒரு சன்னியாசிக்கு அது கூடாது என்கின்ற நிலையிலே அவர் அவைகளை விட்டு விலகி வாழ்ந்தார். ஆனால் அந்த கேளிக்கையில் ஈடுபாடு கொண்டு அதை வாழ்க்கையாக கொண்டிருந்தாலும் கூட அந்த அன்பர்களிடம் மிகுந்த கருணையும் அவர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலையும் ரொம்ப அக்கறை கொண்டவராக பெரியவர் இருந்தார். பல திரைப்படத்துறை நண்பர்கள் அன்பர்கள் பெரியவர் அது போல தரிசனம் செய்து அவரிடமிருந்து பல விதமான அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், திரு கண்ணதாசன், திரு சாண்டோ சின்னப்பா தேவர் என்று நிறைய ஒரு பெரிய பட்டியலையே நாம் இந்த விஷயத்தில் போடலாம். இவர்கள் அவ்வளவு பேருமே பெரியவருடைய அன்புக்கும் கருணைக்கும் பெரிய அளவில் பாத்திரமானவர்கள். பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் அழைத்து ஒரு மடாதிபதியாக நாம் வேத ஓதுகின்றவர்களுக்கு வழிகாட்ட கடமைப்பட்டவன், ஆனால் சன்னியாசியாக நான் இந்த சமுதாயம் அத்தனைக்கும் பொதுவானவன் என்று சொன்னது மட்டுமல்ல, சொன்னது போல கடைசி வரை வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய பெரியவர் அவர்கள். பெரியவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்து, ஏன்னா அவர்களுக்கும் அவருடைய அருளாசி தேவைப்பட்ட சம்பவங்கள் நிறைய உண்டு. அந்த வகையில் டெல்லியிலிருந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பெரியவரை தரிசனம் செய்ய வந்த பொழுது அன்றைக்கு காஷ்ட மௌனத்தில் இருக்கின்ற அவர் இப்படி கையை காட்டி வழிகாட்ட போக, அதிலே தான் அந்த வழிகாட்டுதலில் தான் கை சின்னம் இந்திரா காந்தி அவர்களுக்கு தோன்றி அந்த கட்சியினுடைய சின்னமாகவே ஆனது என்றெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. யாருக்கு எப்படி அனுகிரகம் செய்ய வேண்டுமோ அப்படி அனுகிரகம் செய்து ஆட்கொண்டு அருளுவதிலே பெரியவருக்கு இணையாக ஒருவர் இருந்ததே இல்லை. தொடர்ந்து வாழ்க்கையிலே அவருடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்வதற்கு பல சம்பவங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.